14ஆம் தேதி உலக சக்கரவியாதி தினம் உலக சுகாதார நிறுவனமும் ஐடிஎஃப்ம் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 வருஷம் முன்னாடி உலகத்தில் இருக்கிற அத்தனை பெரிய பில்டிங்ஸும் ப்ளூ லைட்டாக தெரியணும்னு சொல்லி இந்த உலக சுகாதார நிறுவனம் டிசிஷன் எடுத்தது. ஸோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஐஃபில் டவர், எம்பையர் ஸ்டேட் பில்டிங், நியூயார்க் இருக்கிற பில்டிங் எல்லாம் இன்னைக்கு நவம்பர் 14 அன்றைக்கி ப்ளூ லைட்டாக அப்படியே. ஸோ நம்ம எம்பி ஹாஸ்பிட்டல் ஃபார் டயபிட்டிஸ் ராயபுரத்தில் வந்து சென்னை மாநகரத்தில் நிறைய பில்டிங்ஸ் ப்ளூ பண்ணணும்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிசைட் பண்ணி ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நேப்பியர் பிரிட்ஜு, மெரினா பீச்சில், மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன், ரிப்பன் பில்டிங் மெட்ராஸ் கார்பரேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு, ஒவ்வொரு பில்டிங்காக பண்ணி போன வருஷம் நம்ம லைட் ஹவுஸ், சென்னை லைட் ஹவுஸ் பண்ணோம். அண்ட் இந்த வருஷம் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டிஜிபி ஆஃபீஸ் இன்றைக்கி இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். நவம்பர் 12ஆம் தேதி, ஆக்சுவலாக நவம்பர் 14ஆம் தேதி தான் வேர்ல்டு டயபெட்டிஸ் டே. ஸோ இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் உலக சுகாதார நிறுவனம் ஒரு தீம் வச்சுருக்காங்க. இந்த வருஷம் தீம் வந்து ஐஸ் ஆன் டயபெட்டிஸ்னு ஒரு தீம் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐஸ் ஆன் டயபெட்டிஸ்க்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃபோக்கஸ், நம்ம ஐஸ் எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்மளுடைய ஐஸு, நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து சர்க்கரை வியாதி மேலே மேலே இருக்கணும். 2வது, சர்க்கரை வியாதி வந்து கண்ணை பார்க்கலாம், இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்டிஷன் வந்து ப்ளைண்ட்னஸ் எடுத்திங்கன்னா இப்போ கண் பார்வை போகிறதுக்கு மெயின் காரணமே சர்க்கரை வியாதி தான். கேட்ராக்டுக்கு அப்புறம் உர வியாதிக்கு அப்புறம் சர்க்கரை வியாதி தான் கண் பார்வைக்கு மெயின் காரணம். இந்த ஐஸ் ஆன் டயபெட்டிஸ்க்கு 2 அர்த்தம் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு மீனிங் என்னென்னா, இப்போது 2 பேரில் ஒரு ஆளுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் அதை பற்றி தெரியாமல் இருக்குது உலகத்தில், எஸ்பெஷலி இந்தியாவில். இப்போ இந்தியாவில் வந்து 6 கோடி மக்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது உலக சுகாதார நிறுவனத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கிறது. அதில் 6 கோடி மக்களில் ஒரு 3 கோடி மக்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்து அதை பற்றி தெரியாமல் இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த ப்ளூ லைட் நம்ம லைட் பண்ணும்போது டிஜிபி ஆஃபீஸ் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் இப்போ லைட் ப்ளூ லைட்டாக எனக்கு தெரிய போது வெளியில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு அவேர்னஸ் சர்க்கரை வியாதிக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறதுனால உலக சுகாதார நிறுவனம் ப்ளூ கலரை டிசைட் பண்ணியிருக்கோம். கேன்சருக்கு பிங்க் கலர் அப்படி கொடுத்துருக்கோம், சர்க்கரை வியாதிக்கு ப்ளூ லைட்டு எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு உணர்வு உண்டாக்குறோம். அண்ட் எல்லோரும் சர்க்கரை வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் போடணும், ஒரு டிடெக்ஷனுக்காக முயற்சி எடுக்கணும். அதுதான் உலக சுகாதாரத்துடைய மெயின் கோரிக்கை. எல்லோரும் ஒரு 40 வயசுக்கு மேலே, எஸ்பெஷலி இந்தியா, சைனா போன்ற இடங்களில் சர்க்கரை வியாதி ரொம்ப அதிகமாக இருக்குது சைனாலேயும் இந்தியாலேயும். ஸோ 40 வயசுக்கு மேலே என்ன ரேஷியோ வந்து தமிழ்நாட்டில்? ஸோ சர்க்கரை வியாதி எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு அர்பன் பாப்புலேஷன் சென்னை சிட்டி எடுத்திங்கன்னா 20% சென்னை மக்களுக்கு அர்பன் பாப்புலேஷனுக்கு 20 வயசுக்கு மேலே சர்க்கரை வியாதி இருக்குது. 20% நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே சென்னையுடைய பாப்புலேஷன் வந்து 6 மில்லியன், இதுதான் நீங்கள் 20% ஆளுங்க சர்க்கரை வியாதி இருக்கும். ஸோ ஒரு ரஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல போனால் ரோட்டில் எடுத்து மக்களுக்கு எடுத்திங்கன்னா 5 பேரில் ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த ப்ளூ கலர்னால சர்க்கரை வியாதிக்கு உணர்வு தான், சர்க்கரை வியாதி பற்றி அவேர்னஸ் பண்ணுவோம்.